வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் முருங்கைக்கீரை சாம்பார் சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரை சாம்பார் வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியான இந்த முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப குயிக்காக வச்சிடலாம். இந்த சாம்பாருக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த சாம்பார் கூட இந்த சேனைக்கிழங்கு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை சாம்பார் வைக்க போகிறேன். முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ண துவரம்பருப்பில் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு குக்கரில் 2 விசில் அல்லது 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்து நல்லா ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருந்தா போதும், ரொம்ப குழைய வேகணும்னு தேவையில்லை. ஒரு 15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வேகட்டும், மூடி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேன். மசாலாவோட பச்சனை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக தான் இந்த சாம்பார் வைக்கும்போது ரெடி பண்ணணும். 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயை மிக்சியில் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை, குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன். அரைச்ச தேங்காயையும் புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் குக்கரில் சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ட்ரை ஆகிடும், உறிஞ்சிடும் கீரை. அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை உரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். இப்போ சாம்பார்க்கு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு கருவேப்பிலை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் கொட்டிடலாம். ஃபைனலாக தான் கீரை சேர்க்க போகிறோம். உடனே கீரை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆனதுன்னா சாம்பார் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு மாறி போயிடும். இது உடனேவும் பரிமாற முடியாது. ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம சர்வ் பண்ணலாம். அந்த சாம்பாரோட ஹீட்லேயே இந்த முருங்கைக்கீரை நல்லா வெந்து போயிடும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி மூடி வைக்க வேண்டாம், கொஞ்சம் கேப்பு விட்டு நான் மூடி வைங்க, இல்லைன்னா கீரை வந்து அயந்து போயிடும். இப்போ நம்ம எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. ஒரு கொதி வந்தோடனே நான் பாப்பா அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மூடி வச்சா போதும், ஃபுல்லாக மூடி வைக்க தேவையில்லை. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் சாம்பார் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் ரொம்ப சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறிடலாம். இதுக்கு சூப்பராக ஒரு காம்பினேஷனாக சேனைக்கிழங்கு ஃப்ரை செய்ய போகிறேன். எப்படி சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். கீரை சாம்பாருக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். சேனைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு கல்லுப்பு சேர்த்து ஒரு 70% வேக வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு வெந்தா போதும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச சேனைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். சேனைக்கிழங்கை ஓரளவுக்கு வேக வச்சு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு உரலில் போட்டுட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். பூண்டு தோல் நீக்க தேவையில்லை. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையோட சேனை கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இடித்து வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 6-7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க சேனை கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். சேனை கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால திரும்ப உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆகி நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது சேனை கிழங்கு. இப்போ வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கீரை சாம்பாருக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக சேனை கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு இதான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.